ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Phoenix அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் எத்திக்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பண்பாடு அப்படிங்கிற பா டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா சில டாபிக்ஸ் டிஎன்பிசி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனு உடனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்றைக்கான டாபிக் பார்க்கலாம் அதாவது பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க அதாவது எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பகுதியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை தான் வந்து பார்த்திங்கன்னா பண்பாடு அதாவது தமிழக பண்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து பண்படு அப்படிங்கிற சொல்ல தான் இருந்து சொல்லிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து தோன்றுச்சு அதாவது பண்படு தான் பண்பாட்டோட சொல் அப்படின்னு சொல்லலாம் பண்படு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்படுத்துதல் செம்மைப்படுத்துதல் இது ரெண்டு தான் வந்து பண்படு அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் பண்பாடு அப்படிங்கிற சொல்ல வந்து தமிழில் முதன் முதலில் பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கே சிதம்பரநாதனார் அப்படிங்கிறவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு தமிழில் வந்து முதன் முதல்ல பண்பாடு அப்படிங்கிற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தினவர் டி கே சிதம்பரநாதனார் அடுத்து உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தோட மேற்கோள் இங்கு உயர்ந்தோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடு உடையவர்களை வந்து குறிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தோர் அப்படிங்கிற சொல் நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்த சிறந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பண்பாடு பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு கழித்தொகை வந்து குறிப்பிடுது இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்கிறார் வள்ளுவர் அடுத்து இதை இந்த மேற்கோள்கள் மூலமாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பு ஈகை புகழ் பெரியாரை கொள்ளல் மனிதநேயம் போன்ற உயரிய பண்புகளை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கோள்கள்லாம் சொல்லுது ஆகவே மனிதன் பேசும் மொழி உணவு உடை வாழ்க்கை முறை செய்யும் தொழில் எண்ணங்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகளாக திகழ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்பாட்டுக்கும் நாகரிகக்கும் நாகரிகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்பாடு அப்படிங்கிறது வந்து மனிதனோட அக உணர்வையும் வளர்ச்சியையும் சீர்மையும் குறி அகவுணர்வு வளர்ச்சியையும் சீர்மையும் குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண்பாடு இதே நாகரிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறத்தோற்ற வளர்ச்சியும் செம்மையை குறிப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா புறத்தோற்ற வளர்ச்சியோட செம்மையை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் அதாவது அகவுணர்வு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பு அருள் ஈகை இரக்கம் பண்பு பண்பு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அக உணர்வு இதே புற உணர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு உடை வசதியான உரையுள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புற உணர்வு அதாவது அகவுணர்வான அன்பு அருள் ஈகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டை பண்பாட்டோட வளர்ச்சி குறிக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா உணவு உடை வசதியான உரையுள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாகரீகத்தை குறிக்குது அடுத்து தமிழர்களோட தோற்றம் தமிழர்களோட தோற்றம் பற்றி நான்கு வகையான கருதுகோள்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குமரி கண்டத்தில் தான் வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவோடய பழங்குடிகள் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது கருதுகோள் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆதி அதாவது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தாங்க அப் அவங்களோட வழித்தோன்றல்கள் தான் வந்து தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து மூன்றாவது கருதுகோள் நான்காவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா வட இந்தியா ஆகிய நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தாங்க அப்படிங்கிறது வந்து நாலாவது கருதுகோள் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழினம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மக்கள் இனங்களில் ஒன்று அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அடுத்து தொன்மையை வெளிப்படுத்தும் சான்றுகள் அப்படின்னு பார்த்தோன்னா தொன்மையை வந்து எந்தெந்த சான்றுகள் அதாவது நம்மளோட தமிழர்களோட தொன்மையை வந்து எந்தெந்த சான்றுகள்லாம் நமக்கு வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய சான்று வெளிநாட்டவரோட குறிப்பு அதுக்கப்புறம் தொல்பொருள் சான்று அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பான சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொன்மையை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இலக்கிய சான்றுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழக பண்பாட்டோட தொன்மையை வந்து அறிந்து கொள்வதுக்கு பெரிதும் துணை புரிகிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள் தொல்காப்பியத்தோட பொருளதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழரோட அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுது தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் தமிழர்களோட அகப்புற வாழ்க்கை வாழ்க்கை முறைகளை வந்து இப்போ சொல்லுது அதுக்கப்புறம் சங்க இலக்கிய நூல்களாகிய எட்டு தொகை பத்துப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களோட பழங்கால தமிழக மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கையை வந்து படம் எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக வாழ்க்கையை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் ஐந்தினையாக வந்து பிரிச்சிருது இதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிலம் பொழுது ஆகியவை முதற் பொருளாகவும் வழிபடு தெய்வம் வழிபாட்டு முறைகள் வாழ்க்கை முறை விளையும் பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருளாகவும் காதல் வாழ்வு அதன் வழி தோன்றும் பல்வேறு உணர்வு நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உரிப்பொருளாகவும் பாகுபடுத்தி விளை விளக்கப்பட்டிருக்கு அதாவது யாதும் யூ யாதும் முறை யாவரும் கேளிர் அப்படிங்கிற உயரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்துக்கூறிய பெருமை யாரை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால புலவராகிய கணியன் பூங்குன்றனாரை சேரும் அதாவது யாதும் முறை யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டு புறணா நூற்றில் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருப்பார் சங்க புலவராகிய கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து சேர மன்னர்களோட வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்த்திரம் கொடைத்திறம் முதலானவற்றை வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து அதாவது பதிற்றுப்பத்து வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னர்கள் பத்து சேர மன்னர்களோட புகழ்களை பற்றி பற்றி புகழ்களை பற்றி சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து அதில் வந்து முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடச்சிருக்காது இடையில் இருக்கிறதா கிடச்சிருக்கும் சேர மன்னர்களோட வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்த்திறம் கொடைத்திறம் இதெல்லாம் வந்து விரிவாக சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து இசைப்பாடல் ஆகிய பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட தலைநகராகிய மதுரையின் சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமால் முருகன் போன்ற தெய்வங்களோட முறைகளையும் பாடுது அதாவது இசைப்பாடல் பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசைப்பாடல் இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பு வைகை ஆற்று சிறப்பு அதுக்கப்புறம் திருமால் முருகன் போன்ற தெய்வங்களோட முறைகள் இதில் இப்போ இதை இதெல்லாம் பற்றி பாடுறதா வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல் அடுத்து பத்துப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டில் ஐந்து நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணமாக தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா புறத்தின இயரில் தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றடை காட்சி தோன்றி பெற்ற பெருவளம் பெற ஆர்க்கு அறிவுரியை சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆற்றுப்படை நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக தம்மை போன்று வறுமையில் வாடும் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெருமணம் படைத்தவர்களாக புலவர்கள் வந்து திகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆற்றுப்படை நூல்கள் வந்து புலப்படுத்துது அதாவது இந்த பாடல் மூலமாக வந்து தொல்காப்பியர் வந்து எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் வந்து என்ன புலப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தம்மை போன்று வறுமையில் வாடுற பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை வந்து கூறுகின்ற பெருமணம் படைத்தவங்களாக வந்து பார்த்தீங்கன்னா புலவர்கள் வந்து திகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிலவளம் காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசுது நெடுநல்வாடை வந்து பார்த்திங்கன்னா காதலையும் வீரத்தையும் ஒரு சேர போற்றுது மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நெடுஞ்சலியின் சிறப்பை வந்து கூறுது இதில் கூறப்பட்டிருக்க அதாவது மது மதுரை காஞ்சியில் கூறப்பட்டிருக்க நிலையாமை குறி குறித்த கருத்துக்கள் கூட பாண்டிய மன்னன் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகளின் நினைவூட்டலாகவே அமைஞ்சிருக்கு சோழ நாடு வந்து பார்த்தீங்கன்னா தரவழி வணிகத்தாலும் கடல்வழி வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை சுற்றுடன் வந்து குறிப்பிடுகிறது அதாவது முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற பட்டினப்பாலை பாளையோட மேற்கொள் வந்து என்ன என்ன குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு தரவழி வாணிகத்தாலும் கடல்வழி வாணிகத்தாலும் வளம் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வந்து சொல்லுது இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து என்ன பதி தமிழர்களோட ஆட்சி முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆடல் பாடல் கலைவளம் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது மாதவியோட ஆடல் பாடல் கலைவளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது தமிழர்களோட ஆடல் பாலை பாடல் கலைவளம் அதுக்கப்புறம் புகார் மதுரை வஞ்சி ஆகிய தலைநகரங்களோட சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க வணிக சிறப்பு சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் தனிமனித ஒழுக்கம் நீதி வழங்கும் முறைமை ஆகியவற்றை பற்றி விரிவாகம் பேசும் வரலாற்று ஆவணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் வந்து திகழ்து அடுத்து மணிமேகலை மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்த சமய நூல் இது வந்து பார்த்திங்கன்னா சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் எடுத்து கொடுத்து எடுத்துக்கூறுது பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது மணிமேகலையோட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பசிப்பினி பசியை வந்து பார்த்திங்கன்னா பிணியாக உருவகம் செஞ்சு அதாவது பசி பசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயாக உருவகம் செஞ்சு அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற ஒரு புரட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அதுக்கப்புறம் வெளிநாட்டினரோட குறப்பு குறிப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எருதிரியன் கடலின் பெரிபுலூஸ் அதாவது எருதிரேசியன் தி பெரிபுலூஸ் அப்படிங்கிற நூலோட பதிப்புறையில் வந்து கிரேக்க மக்கள் நாகரீக சமூகத்தில் வந்து அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே எகிப்தும் பண்டைய இந்தியா இந்த ரெண்டு நாடு வந்து பார்த்திங்கன்னா நெடுங்காலமாக வானிக தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட கூறப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரோமபுரி அரசன் அகஸ்டஸ் அவரோட சமகாலத்தவரான ஸ்ட்ராபோ வந்து எழுதிய பூகோள நூல் அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்தீங்க நூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிலினி எழுதிய உயிரியல் நூல் தாளமி எழுதிய பூகோள நூல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய தமிழகத்தோட கடல் வாணிகம் பற்றி குறிப்பிடுது எதேது அகஸ்டஸோட ச அகஸ்டஸ் அகஸ்டஸ் மன்னரோட சமகாலத்தவரான ஸ்ட்ராபோ எழுதிய பூகோள நூல் அதுக்கப்புறம் பிலினியோட உயிரியல் நூல் தாளமையோட பூகோள நூல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடல் வாணிகம் பற்றி குறிப்பிடுது அடுத்து சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணூருக்கும் கொச்சிக்கு இடையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு கேரளாவில் இருக்க கண்ணூருக்கும் கொச்சிக்கு இடையில் அமைஞ்சிருக்கு அரேபியாவிலிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கத்தில் இருந்தோம் வணிக பொருட்களை ஏற்றிட்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் வந்து பார்த்திங்கன்னா முசிறி அப்படிங்கிற துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிபுலஸ் அப்படிங்கிற நூல் வந்து சொல்லுது அதுக்கப்புறம் பொது ஆண்டிற்கு முன்னாடி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்தோட வந்து பார்த்திங்கன்னா வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல தமிழ் சொற்கள் கிரேக்க மொழியில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னென்ன சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரிசி அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியில் அரிசா அப்படின்னும் கருவா அதாவது லவங்கம் அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா கார்பியன் அப்படின்னு சொல்லிட்டோம் இஞ்சிவேர் அதாவது இஞ்சிவேர் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா சிஞ்சிபோரஸ் அப்படிங்கிற சொல்லாகவும் அதுக்கப்புறம் பிப்பாலி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பெர் பெரியாகவும் உருமாற்றம் அடைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற அதாவது சாலமன் மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட துகில் அதாவது மயில் தொகை துகிம் அதாவது மயில் தொகை ஆழ்மக் அகில் மரங்கள் சாலமன் மன்னனுக்கு வந்து அளிக்கப்பெற்ற மதிப்பிருந்த பொருட்களோட பெயர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பெயர்களோட சிதைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து அயல் நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் குறிப்பிடப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் புலி சிறுத்தை யானை குரங்கு மயில் கிளி வேட்டை நாய்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட வேட்டை நாய்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தரத்தில் மேலாண்மை அப்படி மேலாண்வை அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்பட்டிருக்கு அடுத்து சேரநாட்டு துறைமுகப்பட்டினங்களான தொண்டியை வந்து பார்த்திங்கன்னா திண்டிஸ் அப்படின்னும் முசிறியை வந்து பார்த்திங்கன்னா முசிறிஸ்னும் பொற்காட்டை வந்து பகரினும் குமரியை வந்து பார்த்திங்கன்னா கொமாரி அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தமிழகத்தோட கீழக்கடற்கரை துறைமுகங்களான கொற்கையை வந்து பார்த்திங்கன்னா கொல்சாய் அப்படின்னும் நாகப்பட்டினத்தை வந்து நிகாமா அப்படின்னும் காவிரி பூம்பட்டினத்தை வந்து பார்த்திங்கன்னா கமரா அப்படின்னும் புதுச்சேரியை வந்து பார்த்திங்கன்னா பொதுகே அப்படின்னும் மரக்கானத்தை வந்து பார்த்திங்கன்னா சோபட் மா அப்படின்னும் மா மா மசூலிப்பட்டினத்தை வந்து பார்த்திங்கன்னா மசோலியா அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா நூல்கள் வந்து குறிப்பிடுது கிரேக்க நூல்கள் வந்து குறிப்பிடுது ஹிப்போக்ராட்டஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்திருக்காரு இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹிப்போக்ராட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவர் அதாவது ஹிப்போகிராட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளக இந்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் பண்டைய தமிழகத்திலிருந்து மசின் துணிமை துணிகளையும் ஏலக்காய் லவங்கம் போன்ற நறுமணப் பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா அயல் நாடுகளுடன் மேற் மேற்கொண்டிருந்த வணிக உறவு தமிழரின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு வந்து உதவி இருக்குது அதுக்கப்புறம் தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா தொல்பொருள் சான்றுகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் பட்டயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தொல்பொ தொல்பொருள் சான்றுகளை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளும் பட்டயங்களும் க பட்டயங்களையும் பற்றி பார்த்தோம்னா பண்டைய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப கல்வெட்டுகள் வந்து எங்கே பொ பொறிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோயில்கள்லேயும் அது கோயில்களில் இருக்க கற்சுவர்கள் அதுக்கப்புறம் கோயில்களோட மண்டபத்து கற்றுண்கள் இதிலெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் வந்து எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டயங்கள் அப்படிங்கிறது வந்து பொன் அல்லது செம்பு தகட்டுனாலாம் வந்து எழுத எழுதி கொடுத்தது அதாவது நிலங்கள் போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்ததுக்கு பேர் தான் வந்து பட்டயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மன்னர்களோட ஆணைகள் அவற்றோட சாதனைகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கல்வெட்டுகளில் வந்து சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கீழக்குடி ஆகிய இடங்களில் வந்து காணப்படுற கல்வெட்டுகள் வந்து சங்ககாலத்தவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லவர்கால கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குகைகள் ரதங் ரதங்கள் அதாவது கோயில்கள் மாமல்லபுரத்தில் இருக்கிற ரதக்கோயில்கள் கோயில்கள் கற்பாறைகள் தூண்கள் ஆகியவற்றில் வந்து காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டகப்பட்டு மகேந்திரவாடி திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் தலவானூர் போன்ற இடங்களில் வந்து காணப்படுற கல்வெட்டுகள் வந்து குறிப்பிடத்தக்கவை காஞ்சி கோயிலில் காணப்படுற கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பல்லவகால வரலாற்றை வந்து அறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பராந்தக சோழனின் உத்தரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழனோட உத்தரமேரூர் கல்வெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறையை பற்றி சொல்லும் சோழர்கள் ஆட்சி முறையை வந்து தெளிவாக எடுத்துக்காட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு தான் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடவேல குடவோலை முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராம உறுப்பினர்கள் தகுதி கிராம உறுப்பினர்களோட தகுதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆகியவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு தஞ்சை திருவெற்றியூர் மேலப்பழுவூர் சிதம்பரம் திருவாரூர் மதுரை கன்னியாகுமரி இந்த இடங்கள்லாம் காணப்படுற கோயில்களில் இருக்க கல்வெட்டுக்கள் மக்களின் பண்பாடு அரசியல் வாழ்க்கை முறை நீதி சமூக உறவு பொருளாதார நிலை இதெல்லாம் வந்து எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குடவோலை முறை குடவோலை முறை வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழனோட உத்தரமேரூர் கல்வெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறையை வந்து சொல்லும் கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடவோலை தேர்தல் முறை வந்து பயன்படுத்தப்பட்டுருச்சு இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா குற்றமற்றோரையும் தகுதி உள்ளோரையும் நிற்க செய்வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெயரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலையில் எழுதி மக்கள் எதிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவற்றை வந்து ஒரு குடத்தில் போடுவாங்க அந்த குடத்தை வந்து குலுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணோ இல்லை பையனோ யாரையோ ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஓலையை வந்து எடுக்க செய்வாங்க அதில் வந்து அதில் வர பெயரை வந்து அதில் அதில் வர பெயரை உடைய நபர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவராக போட்டி பூசலின்றி தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிடும் இதனை தான் வந்து பார்த்திங்கன்னா தற்கால முறை தேர்தல் தேர்தலுக்கு முன்னோடியாக கருதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொன் செம்பு ஆகிய உலோகத்தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றுக்கு பட்டயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லியிருக்காங்க அதாவது பொன் செம்பு ஆகிய உலோகத்தகடுகள் மீது மீது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு அதற்கு வந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்ததுனால் அதை வந்து பட்டயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்களை போன்றே காலத்தையும் ஆட்சி முறையும் பற்றி உதவுது பட்டயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசனோட பெயர் அவரோட காலம் பட்டயம் அளிக்கப்படும் நோக்கம் இதெல்லாம் பத்தி கூறுறதுனால வரலாற்றை அறித அறியறதுக்காக அவை பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட்டயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிராகிருத மொழியிலும் வட மொழியிலும் தமிழிலும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மொழிகளில் வந்து காணப்படுது அதுக்கப்புறம் அதாவது சின்னமுனூர் சாசனம் சிவகிரி செப்பேடு அதாவது பாண்டியர் காலத்தது அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாண்டியர் காலத்தோட பட்டயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புர செப்பேடு சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடுகள் இதெல்லாம் வந்து பாண்டியர் பாண்டியர்கால பட்டயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவாலங்காட்டு பட்டயங்கள் கரந்தை செப்பேடுகள் அன்பில் பட்டயங்கள் லேய்டன் பட்டயங்கள் இதெல்லாம் வந்து சோழர் கால பட்டயங்கள் மன்னர்கள் கொடகி கொடையாகிய கொடையாக வழங்கிய இறையலி நிலங்கள் அதாவது மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சேவை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களை வந்து கொடையாக வழங்குவாங்க இல்லை அப்படின்னா புலவர்களுக்கு வந்து நிலங்களை கொடையாக வழங்குவாங்க அவ அவற்றை பெற்றுக்கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கூறு அதாவது மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையலி நிலங்களையும் அவற்றை பெற்றுக்கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கூறுது இந்த கல்வெட்டுகளும் பட்டயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிராமி பிராகிருதம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மொழிகளில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அடுத்து நாணயங்கள் நாணயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு நாணயங்கள் வழக்கில் அதுவும் இல்லாமல் செம்பு நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவமாக காணப்பட்டிருக்கு நாணயத்தோட ஒரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானையும் யானையும் மறுபுறத்தில் வந்து இரட்டை மீன்களும் காணப்பட்டிருக்கு யவனர்கள் வந்து தமிழகத்தில் மதுரை புகார் ஆகிய இடங்கள்லேருந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்ருக்காங்க அவை அவர்களுடைய காலத்து அவர்களுடைய புழக்கத்திற்கேற்ப பயன்பட்டுருக்கு பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை மீன் கப்பல் நந்தி போன்ற சின்னங்கள் வந்து காணப்படுது முதலாம் ராஜராஜன் காலத்தில் வந்து வெளியிடப்பட்ட நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புளியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்படுது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதாவது ராஜ் முதலாம் ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் அப்படிங்கிறது வந்து வெளிப்படுது வெளிப்படையாக தெரியுது அதுக்கப்புறம் இரண்டாம் வரகுண பாண்டியனோட தங்க நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா கிறந்த எழுத்துல வந்து அவனோட பெயருடன் காணப்படுகிறது நாணயங்கள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தில் பண்டமாற்று முறையோடு பணப்பரிமாற்றமும் தொட்டு தமிழகத்தில் வந்து நிலவு வந்ததை வந்து அறிய முடியுது அதாவது அந்த காலத்திலே பணப்பரிமாற்றமும் வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறையோட சேர்ந்து பணப்பரிமாற்றமும் நிலவி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலை வந்தது அப்படிங்கிறத வந்து அறிய முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களை வைத்து அறியலாம் அடுத்து நினைவு சின்னங்கள் அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குகைகள் ரதங்கள் கோயில்கள் அரண்மனைகள் கோட்டைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று அறிகிறதுக்கு உதவி புரிகிற நினைவு சின்னங்களாக வந்து தற்போதும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகேந்திரவர்மன் காலத்தில் எழுதப்பட்ட மண்டகப்பட்டு கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழியக்கூடிய பொருட்களான மரம் செங்கல் மண் சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் வந்து சங்க காலத்துலேயும் அதை தொடர்ந்து களப்பிறர் காலத்திலையும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது சங்க காலத்திலையும் கலப்பிரர் காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய பொருட்களான மரம் செங்கல் சுண்ணாம்பு மண் இதெல்லாம் வந்து வச்சு கோயில்கள் கட்டினதாக வந்து மண்டகப்பட்டு கல்வெட்டில் மகேந்திரவர்மன் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல்லவ பல்லவரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது களப்பிரர் காலத்துக்கு அப்புறமா பல்லவர் காலம் வந்துருக்குல்ல அப்போ வந்து கல பல்லவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதுனால அது வந்து இன்றளவும் நிலைத்து நின்று தமிழரோட பண்பாட்டை வெளிப்படுத்துகிறதா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமல்லபுரம் போன்ற இடங்களில் வந்து காணப்படுற கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கன அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் காஞ்சி கைலாசநாதர் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் அதுக்கப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் திருவெற்றியூர் லால்குடி திருவாரூர் மதுரை வேலூர் ராமேஸ்வரம் மற்றும் சுதி சுசீந்திரம் போன்ற இடங்களில் வந்து காணப்படுற கோயில்கள் வந்து வரலாற்று சிறப்பு தான் வந்து அமைஞ்சிருக்கு பிற ஆதாரங்கள் அதாவது முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாளிகள் வந்து தற்போதைய அகழ்வாராய்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு கிடைச்சிட்டு இருக்கு அந்த முதுமக்கள் தாளிகளில் வந்து பார்த்திங்கன்னா வகை பொருட்கள் வந்து இடம்பெற்றுருக்கு அந்த பல பல வகை பொருட்கள்லாம் அந்த ப வகை பொருட்களை வச்சு நம்ம என்ன அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்தவர்களோட சடங்குகளுக்கு அதாவது இறந்தவர்களுக்கு வந்து அந்த காலத்தில் செய்யப்பட்ட சடங்குகள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நடுகற்கள் கற்பதுகைகள்லாம் வந்து எதுக்காக எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரம் கொடை புலமை முதலியவற்றில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்தவர்களை வந்து நினைவுகூர்றதுக்காக இந்த கற்ப கற்பதுகைகளும் நடுகர்களும் தமிழ் பண்பாட்டோட தொல்பொருள் சின்னங்களாக வந்து நிறை நிறுவிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாட்டோட தொல்பொருள் சின்னங்களாக விளங்குது இது மட்டும் இல்லாமல் குகைகள் ரதங்கள் கோயில்கள் அரண்மனைகள் கோட்டைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பண்பாட்டையும் வரலாற்றையும் அறிவதற்கு துணை புரியுது அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமல்லபுரம் சித்தன்னவாசல் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குகை கோயில்கள் வந்து காணப்படுது அதுக்கப்புறம் மாமல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு தமிழகத்தோட சிறப்பான சிற்பக்கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடையாளமாக திகழுது சமண முனிவர்களோட வாழ்விடங்களாக வந்து பார்த்திங்கன்னா குகைகள் வந்து இருந்திருக்கு தமிழகத்தின் நிலப்பரப்பு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து கிடக்கும் கோயில்கள் காண கிடக்கின்ற சிற்பங்களும் ஓவியங்களும் கட்டிடக்கலைகளும் தமிழகம் சிறு கலை சிற்ப கல சிறப்புகளை பறைசாற்றுவனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிலவியல் கூறுகள் பழங்கால தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா வடவேங்கடம் முதல் தெற்கே குமரி வரைக்கும் பரவி இருந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு சொல்லிட்டு தெ தொல்காப்பிய பாயிரம் வந்து சொல்லுது மொழியின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு அதாவது வடவேங்கடமுல் முதல் தென்குமரி வரைக்கும் காணப்பட்ட இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு என்று தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சு செய்யப்பட்டிருக்கு பண்டைய தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளாகவும் காடுகளாகவும் சமவெளிகளாகவும் கடலை ஒட்டிய நிலப்பகுதிகளாகவும் பறந்து விரிந்து காணப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இவற்றை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சா வந்து வகைப்படுத்தியிருக்காங்க குறிஞ்சி நிலத்தையும் முல்லை நிலத்தையோட முல்லை நிலத்தோட இயல்பு மாறுனதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் வந்து சொல்லுது பாண்டிய நாடு சோழ நாடு சேரநாடு கொங்கு நாடு போன்ற அரசியல் பிரிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இருந்த இயற்கை அமைப்பு தான் வந்து காரணமாக இருந்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோரங்களில் அமைஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எந் எந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு மலைகளும் சந்திச்சுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தோட நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஒன்றாக இணைது இந்த இரு இடையே வந்து பார்த்திங்கன்னா சமவெளி ஒன்று சமவெளி ஒன்று வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் மேற்கு தொடருக்கு மேந்து மேற்கு தொடருக்கு மேற்கு மேற்கிலையும் கிழக்கு தொடருக்கு வந்து கீழ்ப்புறத்துலேயும் சமவெளிகள் இருக்குது அதுக்கப்புறம் நீலகிரிக்கு தெற்கிலும் சமவெளிகள் வந்து நிறைய காணப்படுது இது மட்டும் இல்லாமல் பல குன்றுகளை அடைத்தும் சமவெளிகள் வந்து காணப்படுது இந்த சமவெளியில் வாழ்ந்த மக்கள் வந்து தனித்தனியாக வாழ்ந்திருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது தொண்டை நாடு கொங்கு நாடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவுகளாக வந்து நாடுகள் வந்து வேறுபட்டிருக்கு பாண்டிய நாடு சோழ நாடு சேரநாடு நாடு தொண்டை நாடு ஆகிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமவெளிகளால் உருவானது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடுகள்லாம் தனித்தனியாக உருவாகியிருக்கு இது மட்டும் இல்லாமல் குறுநில மன்னர்களின் அரசுகளும் தனியரசுகளாகவே இயங்கி வந்திருக்கு பழந்தமிழர் ஒன்றுபடாமல் வா தனித்தனியாக வாழ்ந்து வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் சமூகங்களாக பிரி பிரிந்து வந்து வாழ்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டோட இயற்கை அமைப்பு தான் காரணம் அதுக்கப்புறம் மாண்புகள் சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கும் மக்களுக்கும் உரிய ஒழுக்கங்கள் வந்து வரையறுத்து கூறப்பட்டிருக்கு மன்னருக்கு தனியாக ஒழுக்கங்களும் மக்கங்க மக்களுக்கு தனியாக ஒழுக்கங்களும் அதாவது சங்க இலக்கியமான எட்டு எட்டு தொகை பத்துப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மன்னருக்கு தனியாக ஒழுக்கங்களும் மக்களுக்கு தனியாக ஒழுக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா வரையறுத்து கூறப்பட்டிருக்கு மன்னருக்கான கால அரசர்களுக்குரிய மாண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நெறிப்பிரளாத போர் முறை மக்கள் நிலையறிந்து வரி விதித்தல் நேர்மையாக பொருளீட்டல் சான்றோர்களை மதித்தல் அவர்தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசர்களுடைய மாண்புகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசர் வந்து இந்த மாண்புகளை வந்து தவறும்போது அங்கேருந்த சான்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களை இடிந்துரைத்து வழிப்படுத்தும் வாய்ப்பும் வந்து அப்போது வந்து இருந்திருக்கு தனி மனித வாழ்வுல வந்து பார்த்திங்கன்னா நெறிமுறைகளும் சங்க இலக்கியங்கள் வந்து காண கிடையாது அதாவது தனி மனித வாழ்வுகளுக்கான நெறிமுறைகளும் சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலக்கியங்களில் ஆண்களுக்குரிய நெறி நெறிகளும் பெண்களுக்குரிய நெறிகளும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சொல்லப்பட்டிருக்கு வினையே ஆடவர் குயிரே அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை தொடர் ஆண்களோட நிலையையும் அவர்களின் தங்கள் வாழ்விடத்துக்குரிய தொழில்களையும் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் விளக்குது பெண்களுக்கு உரிய பண்பாக வந்து கற்பொழுக்கம் வந்து கருதப்படுது மக்கட்பேரு விருந்தோம்பல் பெரியோரை மதித்தல் முதலிய குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை வந்து வரையறுக்கப்படுது அதாவது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினைய ஆடவர் குயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கான நிலையையும் அவர்களோட தொழில்களும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட தொழில்களையும் வந்து விளக்குது அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து உயரிய பண்பாக வந்து பார்த்திங்கன்னா கற்பொழுகம் வந்து கரு கருதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கட்பேரு விருந்தோம்பல் பெரியோரை மதித்தல் முதலியன குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அடுத்து முச்சங்கங்கள் முச்சங்கங்கள் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் பாண்டிய மன்னர்கள் அமைச்ச மூன்று சங்கங்கள் பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து தமிழை வளர்க்குறதுக்காக தான் வந்து அந்த மூன்று சங்கங்களே அமைச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா புலவர்கள் அது மட்டும் இல்லாமல் பலரையும் ஒருங்கிணைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கங்களை வந்து நிறுவிருக்காங்க இது வந்து காலடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிக்கிறாங்க நான்காவதாக ஒரு சங்கம் வந்திருக்கும் நான்காவது தமிழ் சங்கம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினாலில் வந்து பார்த்திங்கனா மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் வந்து நிறுவப்பட்டிருக்கும் தற்போதைய மதுரை சேது சேதுபதி உயர்நிலைப்பள்ளி இது வந்து பார்த்திங்கன்னா பண்டித்துறை அப்படி அப்படிங்கிறவரோட மேற்பார்வையில் வந்து நிறுவப்பட்டிருக்கோம் மூன்று சங்கங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் முதற் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்மதுரையில் வந்து இருந்துச்சு அது வந்து கடற்கோளால் அழியப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்கடுத்து இடைச்சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க இடைச்சங்கம் இடைச்சங்கமும் வந்து பார்த்திங்கன்னா கடற்கோளால் இதாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைச்சங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது முதற் சங்கம் வந்து இ இடைச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா கபாடபுரத்தில் கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அதாவது முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அதாவது காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை வந்து பார்த்திங்கன்னா முதல் சங்கத்தை வந்து நிறுவி நிறுவி வளர்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்திலிருந்து வளர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சங்கம் வந்து செயல்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா முடத்திருமாறன் முதல் பெருவழுதி வரைக்கும் செயல்பட்டிருக்கும் அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் அதாவது சமண சமயத்தை சேர்ந்த துறவைகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கத்தை ஏற்படுத்தி கல்வி தொண்டு வந்து கல்வி பரப்புறது அதுக்கப்புறம் வந்து சமயத்தை பரப்புறது இந்த மாதிரி ரெண்டு வேலையும் செஞ்சுருக்காங்க அந்த சங்கங்களை போல்ற அந்த சங்கங்கள் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய காலத்துலேயும் சங்கங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது எட்டு தொகை பத்துப்பாட்டு முதலியவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கங்களில் வந்து இருந்த புலவர்களால் இயற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து கருதுறாங்க பல தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தமிழ் சங்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் மதுரையிலையும் கபாடபுரத்தில் இருந்த முதல் இரண்டு சங்கங்கள் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா மூன்றாவது தமிழ் சங்கம் மதுரையில் வந்து பாண்டியர்களோட ஆதரவோடு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம் எட்டு தொகையும் பத்து பாட்டும் மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது முதல் சங்கம் கடை இடை இடைச்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சதுக்கு அப்புறமா மூன்றாவது தமிழ் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் பாண்டிய மன்னர்களோட உதவியோடு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அந்த சங்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு இந்த சங்க இலக்கியங்கள் வந்து இயற்றப்பட்டதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இருந்த அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டு தொகை பத்துப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து சங்கங்களை பற்றிய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் அப்படிங்கிற உரையில் வந்து காணப்படுது சங்கங்கள் பற்றிய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா நக்கீரர் எழுதிய இறையனார் கலவியல் அப்படிங்கிற உரையில் வந்து கூறப்பட்டிருக்கு அகத்தினை புறத்தினை அதாவது தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையை அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க அன்பின் வழிபட்டது வந்து அகவாழ்வு வீரத்தின் வெளிப்பாடு வந்து புற வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிடறாங்க அகத்தினை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தலைவனும் தலைவியும் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து கிடைக்கிற இன்பத்தை வந்து வெறிய வெளியே வந்து பிறருக்கு புலப்படுத்த முடியாத இன்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா அகவாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து அகத்தினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது தலைவனும் தலைவியும் தாம் துய்த்த இன்பத்து இன்பம் வந்து இத்தகையது அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு புலப்படுத்த முடியாதது தான் வந்து பார்த்திங்கன்னா அகவாழ்வு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகத்தினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகத்தினை வந்து ஐந்து வகையில் சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பின் ஐந்து இணைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தினை அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தா காதில் வந்து பெருந்தினை அப்படின்னு சொல்லிட்டும் ஒருதலை காதலை வந்து பார்த்தீங்கன்னா கைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க புற ஒழுக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு திணைகளாக கூறுறாங்க அகத்தினை புறத்தினை சார்ந்த செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் வந்து விரிவாக விளக்கியிருக்காரு தொல்காப்பியர் உரிப்பொருளான காதலை வந்து கற்பனை செய்து பாடும் பொரு பாடும்போது அதற்குரிய நிலம் பொழுது பறவை விலங்கு பூ மரம் கற்பொருட்களை பின்னணியாக அமைத்து பாடும் மரபு வந்து பார்த்திங்கன்னா நெடுங்காலத்து நெடுங்காலமாக வந்து வழக்குல இருந்திருக்கு ஐந்து ஐந்து இணைகளுக்கான முதல் பொருளும் உரிப்பொருளும் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திணையும் நிலமும் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறுபொழுது உரிப்பொருளுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் அதில் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சினா என்ன மலையும் மலை சார்ந்திடமும் முல்லைனா காடும் காடு சார்ந்திடமும் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்திடமும் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்திடமும் பாலை வந்து மணலும் மணல் சார்ந்திடமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறு வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு மாலை வைத்தால் என்ன நன்மை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறு ஷார்ட்கட் அதாவது யாருக்கு அப்படிங்கிறத வந்து யா வந்து பார்த்திங்கன்னா யாமம் மாலை முல்லைக்கு வந்து மாலை அதுக்கப்புறம் வைகரை வைகரையில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைகரை வை அது வந்து பார்த்திங்கன்னா வைத்தால் ஏ வந்து பார்த்திங்கன்னா என்ன நன் பாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பகல் வந்து சிறுபொழுதாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு மாலை வைத்தால் என்ன நன்மை இதுக்கான உரிப்பொருள் பார்க்கலாம் உரிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா இருந்தால் புரோட்டா இருந்தால் ஊட்டி இலையில் பிரித்து சாப்பிடலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் அதாவது பூ வந்து பார்த்திங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இரு இருத்தல் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இரு அந்த ரெண்டு லிட்டர் எழுதுகிறோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதுக்கப்புறம் ஊ வந்து ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும் இருந்தா ஈ வந்து பார்த்திங்கன்னா இலையில் வந்து பார்த்திங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அதுக்கப்புறம் பிரித்து சாப்பிடலாம் பிரி வந்து பார்த்திங்கன்னா பிரித்தலும் பிரிதல் நிமித்தமும் அதாவது பெரும்பொழுது அடுத்தது பார்க்கலாம் குறிஞ்சிக்கான பெரும் பெரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குளிர் முன்பனி முல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் அதுக்கப்புறம் மருதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் குளிர் முன்பனி பின்பணி இளவேனில் முதுவேனில் நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் குளிர் முன்பனி பின்பணி இளவேனில் முதுவேனில் பாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில் பின்பணி இதில் மருதம் நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பெரும்பொழுதுகளும் வந்திருக்கும் அடுத்து புறத்தினை விளக்கம் அதாவது புறத்தார் யாவருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் வந்து புலப்படுற மாதிரி ஒழுக்கத்தை பற்றி கூறுறது வந்து பார்த்தீங்கன்னா புறத்தினை இதை வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தினைகளை வந்து ஏழாக சொல்லியிருக்காங்க இதே வந்து புறப்பொருள் இன்பாமலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாக சொல்லியிருக்கு வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிநெய் நுச்சி தும்பை வாக்கை பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க எட்டு புரைத்திணைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிநீர் நொச்சி தும்பை வாகை இந்த எட்டும் வந்து பார்த்திங்கன்னா போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறைகளையும் பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் மன்னனின் வீரம் கொடைப்புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுறது வந்து பார்த்திங்கன்னா பாடான் திணை அதுக்கப்புறம் மேற்கண்ட ஒன்பது ஒன்பது தினைகளிலையும் கூறாதவற்றை கூறுறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை விருந்தோம்பல் விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய நுட்பால் இடம்பெற்றிருக்க விருந்து அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா புதியது அப்படிங்கிற பொருளில் வந்து கையாளப்பட்டிருக்கு அதாவது விருந்து அப்படிங்கிற சொல்லோட தமிழ் மீனிங் அதாவது விருந்து அப்படிங்கிற தமிழ் சொல்லோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியது அப்படிங்கிற இதுதான் அதனோட பொருள் இதனோட அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா விருந்தினர் அப்படிங்கிற சொல்லும் அறிந்தவர் தெரிந்தவர் ஆகிய சுற்றத்தார் அல்லது முன்பின் அறியாதவர்கள் வீடு தேடி வருவோரையும் குறிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது விருந்தினர் அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிந்தவர் அதாவது சுற்றத்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் இவங்க மட்டும் வந்து உறவினர் அதாவது விருந்தினர் கிடையாது அறிந்தவர் அறியாதவர் அதாவது வீடு தேடி வருவோர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விருந்தினர்கள் தான் இவங்கள வரவேற்று உண வரவேற்று உணவழித்து உபசரிக்கும் பண்பு தான் வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்முகத்தோடு வரவேற்று உணவளித்த சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழர்கள் தான் தமிழர்களையே சாரும் அதாவது தொல்காப்பிய காலம் முதல் இந்த பழக்கம் வந்து தமிழர்கிட்ட வந்து இருந்துட்டு வருது விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டாற்பாற்றன்று அதாவது அப்படிங்கிற குரட்பாக வந்து இந்த கூற்றை வந்து விளக்குது அது மட்டும் இல்லாமல் இளங்கோவடிகள் வந்து பார்த்திங்கன்னா தொல்லோர் சிறப்பின் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு அடை கொடுத்து கூறியதுனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழரின் தொன்மையான பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறத அறியலாம் அடுத்து விருந்தோம்பும் பண்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருந்தோம்பல் பண்பு வந்து பண்பு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பா ரெண்டு பேரோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள் வந்து குறும் குறிப்பிடுது அதாவது ஒருத்தர் வந்து நெடும் பயணம் அதாவது ரொம்ப தூரம் வந்து பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து தூக்கிட்டு போக முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு உணவின்றி பயணம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழியில் இருக்க வீடுகளில் இருக்கவங்க உணவளிப்பாங்க அந்த காலத்தில் சங்க தமிழர்கள் வந்து பசி என்று வருபவர்களை வரவேற்க வீட்டு வாயிலில் வந்து காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இரவுல வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்ப்பாங்க அவ்வாறு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வரவேற்று உணவளிப்பாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கோவலர் மலவிடை பூட்டிய குழா ஐ தீம்புளி செவி அடை தீர தேக்கிலை பகுக்கும் புள்ளி நல்நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை பாடல் மூலமாக அறியலாம் அதுக்கப்புறம் விருந்தினர் இரவில் காலம் கழித்து வந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து வருத்தம் அடைய மாட்டாங்க மகிழ்ந்து விருந்தோம்பல் வந்து செய்கிறாங்க வீட்டில் வீட்டில் அதாவது இரவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சியை வந்து சமைச்சு கொடுக்கறது அன்றைய வழக்கமாக இருந்திருக்கு அடுத்து தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டிற்கு வருபவர்களை உணவளித்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தாமுண்ணும் பழக்கத்தை கொண்டு இருந்தாங்க அதாவது தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க சாப்பிடுவாங்க ஒரு நாள் சென்றாலும் இரு நாள் சென்றாலும் பல பல நாள் பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்ற இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோமினர் அப்படிங்கிறத அவையார் பாடல் மூலமாக அறியலாம் ஆயர்கள் மேய்க்க புறப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா உணவினை மூங்கில் குழாயில் இட்டு மாட்டின் கழுத்தில் வந்து கட்டுவாங்க காட்டு வழியை செல்றப்ப அந்த வழியாக வந்து பசியோடு வர்றவங்களுக்கு தாம் வைத்திருக்கும் உணவை வந்து பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு மகிழ்ச்சி அடைவாங்க பழந்தமிழ் இலங்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் வந்து குறிப்பிடுது உணவு பற்றிய செய்திகள் சிறுபான்ற்றுப்படை பெருங்காதை மணிமேகலை போன்ற நூல்களில் வந்து கூறப்பட்டிருக்கு காலத்திற்கும் நிலத்துக்கும் ஏற்ற உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளல் வல்லன்மை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா தாம் பெற்றிருக்க செல்வத்தை வந்து பார்த்திங்கன்னா தக்காருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வல்லன்மை இந்த பண்பு வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகளில் வந்து முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லன்மை பண்பு கல்வி தருக்கன் இசை கொடை ஆகிய பெருமித பண்புகள் ஒன்றாக வள்ளல் தன்மை வந்து விளங்குது சேர சோழ பாண்டியர்கள் ஆகிய மூவேந்தர்கள் அதுக்கப்புறம் கடையல் வள்ளல்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த வள்ளல் தன்மை கொண்டவர்களாக விளங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் வந்து பெருமிதத்தோட சொல்லுது குறுநில மன்னர்கள் அதாவது கடையலு வள்ளல்கள் பற்றி பார்க்கலாம் கடையலு வள்ளல்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகன் பாரி திருமுடிக்காரி ஆய் ஆண்டிரன் அதியமான் நல்லி வல்வில்லோரி பேகன் ஆட்சி செய்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை இவர் வந்து என்ன வள்ளல் இவரோட வள்ளல் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகன் வந்து மயிலுக்கே போர்வை தந்தவர் அதுக்கப்புறம் பாரி பாரி வந்து பார்த்திங்கன்னா பரம்பு மலையை ஆட்சி செஞ்சவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா முல்லைக்கொடி படர்வதற்கு தன்னோட தேரையை தந்த வள்ளல அதாவது தேரையே வந்து பார்த்திங்கன்னா கொடையாக கொடுத்துட்டு வந்திருப்பார் அதுக்கப்புறம் திருமுடிக்காரி மலையம்மா நாடு வந்து இவரோட ஆட்சி செஞ்ச பகுதி இவர் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளை வந்து பரிசாக வழங்கினார் அதுக்கப்புறம் ஆய் ஆண்டிரன் இவர் வந்து பார்த்திங்கன்னா புதிய மலையை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர் அதுக்கப்புறம் அதியமான் அதியமான் வந்து பார்த்திங்கன்னா தகடூர் அப்படிங்கிற ஊரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா அரிய நெல்லிக்கனி அவைக்கு வந்து கொடுத்துருக்காரு நல்லி நல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டீர மலை அப்படிங்கிற ஒரு மலையை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வல்வில் ஓரி வல்வில் ஓரி வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு வந்து பரிசு வழங்கினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ